ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ரேஷன் கார்டு வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு வந்து புதுசாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 நாளே வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து ரிஜெக்ட்டும் ஆகுது, சில பேர்த்துக்கு வந்து அப்ரூவல் ஆனால் 15 நாளே வந்து அப்ரூவல் ஆகும்னு சொல்லி இப்போ ஆஃபீஷியலாகவே வந்து அறிவிச்சிருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஸோ அதே மாதிரி தான் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அப்ரூவல் ஆகுது. ஆனால் வந்து அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் வந்து 1 மாதம் இல்லை 2 மாதம் கழித்து நமக்கு வந்து ரேஷன் கார்டு ப்ரிண்ட்டு வந்து நமக்கு மெசேஜ் வரும், ப்ரிண்ட்டு உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து ப்ரிண்டிங்கில் வந்து இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து ப்ரிண்டிங் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நாம் வந்து தாலுக்கா ஆஃபீஸ் போய் வந்து வாங்க வேண்டியிருக்கும். முந்தையெல்லாம் வந்து ரேஷன் கடைக்கே வந்து வந்துடும், ஆனால் இப்போ வந்து அவங்க சொன்ன தாலுக்கா ஆஃபீஸில் தான் போய் வாங்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரிய அலுவலகத்தில் வந்து வாங்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதனால இப்போ புதுசாக வந்து ரேஷன் கார்டுலேயே வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆன்லைன்லேயே வந்து இனிமேல் வந்து யாராவது வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இனிமேல் உங்கள் வீடு தேடி வந்து ரேஷன் கார்டு வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, நீங்கள் புதுசாக வந்து ஆன்லைனில் வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணுவீங்க, அதுக்காண்டி வந்து ஒரு கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க. ஸோ 45 ரூபா வந்து கட்டணமாக வந்து உங்களுக்கு வந்து வசூல் பண்ணுவாங்க. அது எப்படின்னா 20 ரூபா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சார்ஜும், 25 ரூபா வந்து நகல் அட்டையோட சார்ஜும் சொல்லி மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா 45 ரூபா வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு தேடியே வந்து ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அப்டேட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக யாராவது வந்து ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடை வந்து எதற்காண்டி கொண்டு வந்திருக்காங்கன்னா வயதானவங்களுக்கு வந்து கொஞ்சம் எளிதாக சுலபமாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து வேலையை விட்டுட்டு வந்து இந்த ரேஷன் கார்டுக்கு வண்டி வந்து அலைய முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஆஃபீஷியலாக வந்து. ஸோ இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.